Dear students, நம்ம இந்த வீடியோல matrices and calculus ஓட 5th unitல important questions பார்க்க போறோம். இந்த 5th unit வழக்கமாவே பெரிய unit தான். ஓகேவா? அதுலயும் இந்த 21 regulationல இன்னும் கொஞ்சம் syllabus வேற இல்ல include பண்ணிருக்காங்க application. ஓகேவா? Applicationல இருந்து உங்களுக்கு questions வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகேவா? ஏனா அது physics அதோட application full-ஆ physicsல இருக்குிறதுனால அதுல இருந்து question masked off எடுப்பாங்களா doubt தான். Suppose எடுக்கணும் நினைச்சாங்கன்னா 2 markல கேட்கலாம். இல்ல அதிகபட்சம் ஒரு 8 mark question வரலாம். ஓகேவா? பட் அதை விட இந்த யூனிட்ல நிறைய டாபிக்ஸ் இருக்கு. இது ஐ மீன் இந்த டபுள் அண்ட் ட்ரிபிள் இன்டகிரேஷன்ல கேட்கவே நிறைய டாபிக்ஸ் இருக்கிறதுனால அவங்க அந்த அப்ளிகேஷன் சைட் போவாங்களான்னு டவுட் தான். ஓகேவா? ஸோ எனிவே அப்படியே வந்தாலும் அதில் ஒரு 8 மார்க் தான் வரும். கண்டிப்பாக இதுல இருந்து என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் கண்டிப்பாக ஒரு 8 மார்க் வரும். ஓகேவா? நீங்கள் எது படிக்காம ஜஸ்ட் சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் படிச்சிட்டாலே 8 மார்க் கொஸ்டின் இதில் ஒன்று வந்துடும். ஓகேவா? பட் இது அப்படியே சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் அவ்வளோ அதை பார்த்த உடனே புரியாது. ஏன்னா அதை பற்றின டபுள் இன்டகிரேஷன் பற்றின இன்ட்ரோடக்ஷன் வேணும், அதில் லிமிட்ஸ்லாம் எப்படி போடணுன்றதும் தெரியணும். ஓகேவா? அதுக்காக நீங்கள் வீடியோ நம்பர் 1 & 2 நான் போட்டிருப்பேன். ஓகேவா? இந்த யூனிட்டில் நான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்க மாட்டேன். இது வந்து போன வருஷம் அதாவது 17 ரெகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஆன்லைனில் நடத்தின ஒரு சப்ஜெக்ட் இது. பட் பாதி நான் ஆன்லைனில் நடத்திட்டு இருக்கும்போது ஆஃப்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணதுனால மீதியை நான் கிளாஸ் ரூம்லேயே எடுத்துட்டேன். ஓகேவா? அதனால தான் மீதி வீடியோஸ் இல்லை. பட் நம்ம இதுவரை நடத்தியிருக்க கொஷின்ஸ் அதாவது இந்த 10 வீடியோஸ்க்கான கொஷின்ஸை பார்த்தாலே 2 கொஷின் கம்பல்சரி வந்துடும். ஓகேவா? டபுள் இன்டகிரலில் கண்டிப்பாக 2 கொஷின் வரணும். அதில் ஒரு கொஸ்டின் சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் வந்துடும். இன்னொன்று அப்படியே இந்த மாதிரி இவாலுவேட் ஓவர் ஏ ரீஜியன் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா ஏரியா பவுண்டட் பை சம் ரீஜியன்ஸ் கொடுக்கலாம். ஓகேவா? இந்த 2 படிச்சிட்டிங்கன்னா இது 2லேருந்து ஒரு 8 மார்க் ஏதாவது ஒன்று வரும். ஓகேவா? சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷனில் ஒரு 8 மார்க் வரும். இந்த டபுள் இன்டகிரேஷனில் அதாவது இதை எல்லாமே நான் இந்த இவாலுவேட் பண்ணுற வீடியோஸ் பார்த்திங்கன்னா இதில் நான் போட்டிருக்க எல்லா ப்ராப்ளமுமே உங்களோட யூனிவர்சிட்டி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்லேருந்து தான் சூஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேவா? அந்த ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ணியிருக்கேன். இன்னொன்று இந்த சப்ஜெக்டை பொறுத்தவரை ரிப்பீட்டட் கொஷின்ஸ்னு எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு வருஷம் கொஸ்டின் பேப்பர் எடுத்தாலும் வெவ்வேறு கொஸ்டின் தான் கேட்பாங்க. இப்போ நான் சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் 3 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன்னா 3 கொஸ்டின் பேப்பர்ஸ்லேருந்து தான் எடுத்திருக்கேன். பட் 3மே வந்து வெவ்வேறு ப்ராப்ளம் தான். இந்த மாடலில் தான் கொஸ்டின் வரும்னு சொல்ல முடியுமே தவிர இந்த கொஸ்டின் தான் வரும்ன்றது ரொம்ப கஷ்டம்தான். ஓகேவா? ஏன்னா இது ஃபுல்லாக வந்து ப்ராப்ளமேட்டிக் இல்லையா? வெவ்வேறு ஒவ்வொரு சின்ன நம்பரை மாற்ற வெவ்வேறு ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். அண்ணா யூனிவர்சிட்டியில் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் தான் கேட்பாங்க. இந்த மாடலில் தான் கொஸ்டின் வரும். சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாடலில் கண்டிப்பாக கொஸ்டின் வரும். இதே மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் ஃபங்க்ஷனில் சின்ன சேஞ்ச் வரலாம், லிமிட்டில் சின்ன சேஞ்ச் வரலாம். எப்படி கேட்டாலும் உங்களுக்கு லிமிட் அழகாக டயக்ராம் வரைஞ்சி எப்படி போகணும்னு கிளியராக சொல்லியிருப்பேன். நீங்கள் இந்த 3 இதுவும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஒன்று வந்து இவாலுவேட் சம் வந்து 3, 4, 5th வீடியோவில் போட்டிருப்பேன். உங்களுக்கு இது புரியணும்னா வீடியோஸ் நம்பர் 1 & 2 ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. 3, 4, 5 அந்த இவாலுவேட் சம் போட்டிருப்பேன். 6, 7, 8 சேஞ்ச் ஆஃப் ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் போட்டிருப்பேன். ஏரியா பவுண்டட் பை ஏ ரீஜன் வந்து 9 & 10 போட்டிருப்பேன். இது 2லேருந்தும் ஒரு 8 மார்க் வரும், இதுலேருந்து ஒரு 8 மார்க் வரும்னு சொன்னேன். பட் இந்த 2 8 மார்க்கும் உங்களோட லக் வந்து பேராக வந்ததுன்னா ஓகே. பட் அன்பேராக ஐ மீன் இது ஏ பார்ட்டில் ஒரு கொஷின் பி பார்ட்டில் ஒரு கொஷின் வந்ததுன்னா நீங்கள் தான் பார்த்து படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ அப்போ வேறு என்ன படித்தா உங்களுக்கு நீங்கள் ரெண்டுமே அட்டன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த 10 வீடியோஸ் கூடவே நீங்கள் புக் ஏதாவது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்களே, அந்த புக்கில் சேஞ்ச் இன் டு போலார் கோஆர்டினேட்ஸ். இது ரொம்ப ரேர் தான். இல்லை கொஷின்ஸ் வந்து ஏதாவது ஒரு சில வருஷம் கேட்குறாங்க, இல்லை கேட்காமல் விடுறாங்க. ஓகேவா? உங்களுக்கு இது புரிஞ்சால் பாருங்கள். இல்லைனா இதை விட்டுட்டு ட்ரிப்பிள் இன்டெகிரல்ஸில் பார்க்கலாம். ட்ரிப்பிள் இன்டெகிரல்ஸில் கொஷின் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவாலுவேட் தான் கொடுப்பாங்க. இவாலுவேட்னு ஃபங்க்ஷனும் லிமிட்டும் கொடுத்தா ஃபார்முலா போட்டுடலாம். பட் இந்த லிமிட் வந்து கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா இவாலுவேட் திஸ் இன்டெகிரல் சொல்லிவிட்டு ஓவர் ஏ ரீஜியன் இந்த மாதிரி ரீஜியன் கொடுத்துட்டாங்கன்னா நாம் தான் லிமிட்டை கண்டுபிடிச்சி போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதனால் இந்த ட்ரிப்பிள் இன்டெகிரல்ஸில் உங்களோட ஏதாவது புக்கு ஃபாலோ பண்ணிங்கன்னா எல்லா புக்லேயும் ஒரே மாதிரி தான், ஐ மீன் ஒரு சில புக்ஸில் ப்ராப்ளம்ஸ் நிறைய போட்டிருப்பாங்க, ஒரு சில புக்ஸில் ப்ராப்ளம் கம்மியாக போட்டிருப்பாங்க. பட் எல்லா புக்ஸுமே வந்து எல்லா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஓகேவா? ஏதாவது ஒரு புக்கை ஃபாலோ பண்ணி ட்ரிப்பிள் இன்டெகிரலில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதாவது இந்த 3 வீடியோஸ் இந்த 3 டாபிக்ஸ் படிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரிப்பிள் இன்டெகிரல்ஸ் புரியும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம இதிலே வந்து லிமிட்ஸ்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பார்த்துக்கோங்க. 5th யூனிட் ஈவன் என்னோடய பிள்ளைங்களுக்கே நான் நடத்தலை, அவங்களுக்கே வீடியோஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன்.
எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இதை மட்டும் படிச்சிட்டிங்கன்னா, அதாவது 4 யூனிட்ஸ் வரை நான் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே 16 மார்க் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? அந்த 5th யூனிட்டை மட்டும் இந்த 3 கொஷின் படிச்சிட்டிங்கன்னா ரெண்டுமே பேராக வந்துனா இதுலேயும் 16 மார்க் வாங்கலாம். பட் இடம் மாறிடுச்சுன்னா ட்ரிப்பிள் இன்டெகிரலும் படித்தா 16 மார்க் வாங்கலாம். ஓகேவா? 2 மார்க்ஸ் வந்து ஒவ்வொரு யூனிட்லேயும் 2 மார்க்ஸ் எப்படி வரும்னு என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. சரி, நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து 2 மார்க்ஸை மட்டும் சால்வ் பண்ணி முடிஞ்சால் இன்னொரு வீடியோ போடுறேன். ஓகேவா? எக்ஸாம்குள்ளே. தேங்க்யூ.